வணக்கம் வாங்க நம்ம ஏபிகே விளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 188000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும் இன்னைக்கு ஒரு நாலொரு மூலிகையில இன்னைக்கு ஒரு நம்ம மூலிகை பத்தி மரத்தை பத்தி நாம பார்க்க போறோம் எதுக்காக அத பார்க்க போறோம் அப்படினா வண்டுக்கடி சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொல்றாங்க வண்டுக்கடி வந்து சைடுல கையில வந்திருக்குது கண்ணத்துல வந்திருக்குது இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் பண்றாங்கன்னு சொல்லி இருக்காங்க அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ரெமெடி வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி இருக்கறேன் நாம கூப்பிட்டு சொல்றதை விட அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு வேளை முடிஞ்சு போயிருது ஏன் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இது ஒரு போடுறேன் இதை பயன்படுத்துங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அதை பயன்படுத்திருக்கேன் இன்றைக்கு பொறுத்த அளவுக்கு நாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த பனைமரத்துலேருந்து எப்படி கொட்டி வண்டுக்கடி வந்து நாம் போக்கணுன்றது வாங்க வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர்த்துக்கு வண்டுக்கடின்றோம் அதை அப்படியே பார்க்கும்போது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதில் குரலை குரணையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் லேசாக சொரிஞ்சிங்கன்னா நீர் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சுன்னா இன்னொரு பக்கம் வரும் இது நிறைய வர்றதுனால பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சிலெலாம் நிறைய வந்துடும் வண்டுக்கடி மூஞ்சில் வந்துடும் கழுத்தில் நிறைய பேர்த்துக்கு கழுத்தில் வரும் முக்கியமாக நிறைய வர வேண்டியது கழுத்து சைடு தாங்க அந்த வண்டுக்கடி நிறைய வரும் மார்பு சைடு வரும் ஷோல்டர் சைடு வரும் கன்னத்தில் வரும் இது தாங்க வண்டுக்கடி நிறைய வராது தலையிலலாம் அதிகமாக வராது அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆவ ரொம்ப பெருசாகி வந்துடும் குரண குரணையாக வந்துடும் அது ஒரு அசிங்கமாக இருங்க அதோட நீர் பட்டால் மீண்டும் வரும் அதுக்கு வந்து நம்ம மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியில் நம்ம இயற்கையான முறையில் வந்து முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை எப்படி பயன்படுத்தணுன்றது ஈஸியான எளிமையான முறைங்க அது எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய முடியுங்க யாருனாலும் இது முடியாது எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பார்த்துங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் தோட்டத்தில் வயல்வெளியில் நிறைய பனைமரங்கள்லாம் அந்த காலத்தில் பனைமரம் நிறையா இருந்ததுங்க இப்போ வந்து குறுகிருச்சுங்க பனைமரத்துடைய பயன்பாடுகள் நிறையா இருங்களுங்க முன்னோர்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ஓலையை பயன்படுத்தினாங்க நுங்கை பயன்படுத்தினாங்க சேவக்காய் பயன்படுத்தினாங்க நமக்கு பனம்பழத்தை பயன்படுத்தினாங்க இன்னங்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பனைமரத்துலேருந்து பனங்கிழங்கு விற்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க அதெல்லாம் வந்து பனங்கிழங்கை பொறுத்தளவுக்கு ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப தெளிவான விஷயங்க பனங்கிழங்கு நிறைய எடுக்கிற வழி ஹார்ட் அட்டாக்கு வராதுங்க ஏன்னா வந்து அதனுடைய மகிமை அந்த மாதிரி இருக்குங்க நிறைய பேர்த்து கேட்பாருங்க முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனங்கிழங்கு வேவிச்சு கொட்டி சக்கரை கலந்தெல்லாம் சாப்பிடுவாங்க ஹார்ட்டுக்கு வந்து அருமையானது ரத்த கொதிப்பு அதிகமாக வராதுங்க பனங்கிழங்கை பொறுத்தளவுக்கு எங்கே கண்டாலும் விடாதுங்க பனங்கிழங்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் சொல்லுவாங்க கேஸ் டபுள் வரும் அதெல்லாம் எதுவுமே வர வேண்டிய அவசியம் இல்லை பனங்கிழங்கு நிறைய எடுத்துங்க கிடைக்கிற அளவுக்கு பனங்கிழங்கு நிறைங்க வெயில் காலத்தில் வேக்குருலாம் நிறைய வரும் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த நுங்கு தண்ணி எடுத்து நம்ம தடவணும்னா அந்த வேக்குரு பார்த்திங்கன்னா 2-1 நாளில் எல்லாம் புரிஞ்சு போயிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது சுரி மாதிரி நிறைய வந்துடும் பனைமரம் நமக்கு எவ்வளோ எவ்வளோலாம் நம்ம நன்மைகளாக தருது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம பனைமரத்தை நம்ம கைவிட்டுட்டோம் இனிமேல்ட்டு வருங்காலத்தில்னாச்சு இனிமேல்ட்டு இருக்கிற இளைஞர்கள்னாச்சு அந்த பனைமரத்தை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கலாம் ஏன்னா தாய் மாதிரிங்க அது பால் கொடுக்கக்கூடியது வந்து பனைமரம் அருமையானதுக்கு கருப்புட்டி இருந்து ஓலையிலிருந்து எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரியுடைய பனைமரத்துலேருந்து தாங்க நம்ம அதோடைய நீரை கொட்டி நாம் வந்து மேலே வச்சுக்கிறோம் பெரிய கஷ்டமான வேலை இல்லைங்க ஒரே ஒரு கல் இருந்தால் போதும் பனைமரத்தை கொட்டி அந்த நீரை 3 நாள் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து 5 நாள் வச்சிங்கன்னா அது வந்து அப்படியே காஞ்சி போயிருமோ ஒன்றாகாது காஞ்ச பின்னால் அந்த தழும்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தேங்கெண்ணெயை மட்டும் கொஞ்சோண்டு வந்து 2-3 நாளைக்கு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தழும்பு இருக்கிற இடம் அரைஞ்சு போயிடும் நமக்கு வண்டுக்கடியும் தொலைஞ்சி போயிடும் வாங்க இதை எப்படி நாம் கொட்டி நாம் வைப் பண்ணுறதோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாம் ஒரு கல் எடுத்துக்குவோம் இந்த கல்லை தேடுறதுக்கு என்ன ரொம்ப நேரம் லேட் ஆகி போச்சுங்க எனக்கு இல்லைன்னா முதல் போட்டிருப்போம் கல் எனக்கு கிடைக்கல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கல்லே கிடைக்கல அதனால் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் மறந்துட்டுங்க உங்களுக்கு கல் போகும்போதே கல்லை ஒன்று கையில் எடுத்துகிட்டு போயிருங்க மரம் இருக்கிற இடத்துல கல் இருக்காது கல்லை கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கல்லக்கானன்னு சொல்லுவ மாதிரி இப்போ எனக்கு மரம் இருக்குது கல்லை காணுங்க அதனால் இப்போ கல்லை கண்டுபிடிச்சிட்டா வாங்க இப்போ கொட்டி வைக்கலாங்க அதே மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா போகக்கூடிய பாதையில் செப்பல் போட்டுட்டு போங்க பூச்சி எதனா இருக்குதான்னு பாருங்கள் கடகடன் நேராக போயிடாதுங்க ஏன்னா அவர் சொல்லிட்டாரு போனதையும் பனைமரத்தை ஒரு கொட்டுவோம் வெப்பன்னு வைக்காதுங்க உங்களுடைய நன்மைக்காக சொல்கிற கீழே பார்த்து போங்க முடிஞ்சளவுக்கு வாங்க போய் எப்படி அந்த பனைமரத்தை பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்படி அப்படியே மெதுவாக வாங்க ஏன்னா நான் வந்து செருப்பு போடுறது அதிகமாக கிடையாதுங்க அதனால் நான் எப்படி வேணால் போவேன் நீங்கள் வந்து சரியாக இருங்க ஏன்னா கமெண்ட்ஸில் கேட்பீங்க ஏன் சார் நீங்கள் மட்டும் செருப்பில்லாமல் போனீங்க எங்களை மட்டும் அப்படி போகிறீங்களேன்னு அது என்னுடைய பழக்க வழக்கங்கள் எந்த தொந்தரவும் தெரியாதுங்க நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும் இவ்வளோ தாங்க சரிங்களா இப்படி வந்து நின்றுக்குங்க யாருக்காக இருந்தாலும் சரி வண்டுக்கடி இருக்கிறவங்க பக்கத்தில் வந்துடணும் இந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கல் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கையில் தூக்குற அளவு கல் சுத்தியோ ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பனைமரத்தை இப்படி கொட்டுங்க மெதுவாக கொட்டணும் இப்படி என்னையா கொட்டிட்டேன் வரலன்னா இருக்கக்கூடாது இப்படி மெதுவாக கொட்ட கொட்டதான் அந்த நீர் வரும்
பாருங்க இந்த மாதிரி நிறைய கொட்டிக்குங்க இந்த மாதிரி கொட்டினீங்கனா பாத்தீங்கன்னா சேவு மரமா இருந்ததா நீர் வராது குறைவா வருங்க கொஞ்சம் நல்ல இளம் மரமா இருந்தா நல்ல நீர் வருங்க இப்ப பாருங்க பார்த்தோம்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்குங்க இதுல வந்து நீர் வந்து குறைவா இருக்குது இப்படி வந்து நம்ம தேய்ச்சுக்கணும் இப்படி கொட்டி இப்படி அந்த நீர் தேய்ச்சுக்கணும் நல்லா வந்து பெரிய மரமா முத்தன மரமா இருந்தனா வராதுங்க இங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நீர் வந்து குறைவா வருது ஃபர்ஸ்ட் இங்க கொட்டி பார்த்தேன் இங்க ஒரு அளவுக்கு வருது ஆனா இருந்தாலும் நிறைய நீர் வரணும் அப்பதான் நம்ம எடுத்து அப்ளை பண்ண முடியும் இப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும் இன்னொரு மரத்துல நாம கொட்டுவோம் ஏனா இது வந்து நல்ல சேவு மரமா இருக்குது நீர் கம்மியா இருக்குது இன்னொரு மரத்துல கொட்டுவோம் வாங்க ஏனா காசா பணமா நிறைய மரம் இருக்குங்க நமக்கு பாருங்க மரத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நல்ல இந்த மாதிரி பட்டையே இல்லாத இருக்கிற மரமலாம் பாத்தீங்கன்னா கொட்டணும்னா நீர் வராதுங்க இப்போ ஒரு மரத்துல கொட்டினா அரைகுறையா தான் வருதுங்க நல்ல நீர் வர மாதிரி மரத்தை கொட்டணும்ங்க பாருங்க இத பாரு முட்டை மரங்க இதல வந்து ஒன்னு இருக்கா இது செத்து போன மரம் இத நாம வெட்ட முடியாதுங்க இப்ப பாரு நல்ல நல்ல மரம் இருக்கு பாருங்க அந்த சைடு நாம போவோம் வாங்க அப்படியே நேரா இதல இறங்கலாம் வாங்க எங்க பையன் பயப்படுறாங்க வர்றதுக்கு பாருங்க வாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம வயல்வெளி எப்படி இருக்குன்னு பாருங்க ஓடியா 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 அருமையான ஒரு மரம் நமக்கு இங்க கிடைச்சிருக்குது வா ஒண்ணு வராது பாம்பு வராது ஒண்ணு வராது வா இது ஆகாது இது வந்து இந்த மரம் இரும்பு மாதிரி இருக்குது சரியா பாரு சவுண்ட் எப்படி கேக்குன்னு பாரு இந்த மரத்துல வந்து நீர் வராது இது ரொம்ப முத்தி போன மரம் சரியா அடுத்த மரத்துல பாப்போம் வாங்க இப்ப இந்த மாதிரி கொட்டி கொட்டி எதுல வருதுன்னு பார்த்து அதை வைக்கணும் வாங்க போலாம் பாருங்க இந்த மாதிரி மரத்தை தேர்ந்தெடுத்து நாம பார்த்தோம் ரெண்டு மூணு மரத்தை பார்த்தோம் ரொம்ப வந்து சேவான மரத்துல வராது இது அருமையான மரம் நமக்கு கிடைச்சிருக்குது மரத்தை கொட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஈரமா தெரியும் இங்க பாருங்க மரத்தை கொட்டும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஈரம் வரும் பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ஈரம் தெரியுதுங்களா இவ்வளோதாங்க பாருங்க தெரிக்கும் பாருங்க முத கொட்டும் போது எப்படி இருந்தது அந்த மரம் இப்போ கொட்டும் போது எப்படி இருக்குது இப்படின்னு பாருங்க இப்போ இதில் வந்து நீர் வரும் இந்த பனை மரத்தில் வந்து நீர் வரும் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க எப்படி இதான் வந்து நீர் வரும் இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு எங்கெங்கே உங்களுக்கு வந்து வண்டுக்கடி இருக்குதோ அந்த இடத்துக்கு இதை அப்ளை பண்ணுங்க பாருங்க இப்போ இப்படி நல்லா கொட்டிக்கிறீங்க இப்படி கொட்டிக்கிட்டு இதை எடுத்து இங்கே பாருங்கள் தேய்ச்சோம்னா அந்த நீர் நீர் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாளை தொடர்ந்து இந்த மாதிரி தேய்ங்க கொட்டிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க அப்படி தெறிக்கும் நீர் வந்து தெறிக்கும் இப்படி எடுத்து தடவுங்க இந்த மாதிரி தடவிங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல உடனே எடுத்திங்கன்னா ஈரம் ஆகும் ஈரம் தெரியுதுங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வண்டுக்கடி இருக்கிற இடம் இல்லாத போயிடும் இந்த மாதிரி ஒரு கல் போகும்போது ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருங்க நாம் இப்போ ரெண்டு மூணு மரத்தில் பார்த்தோம் முடியல இப்போ மூணாவது மரத்தை கண்டிப்பாக பிடிச்சிட்டோம் இதை எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிட்டோம் இந்த மாதிரி கழுத்தில் எங்கே இருந்தாலும் சரி தடவைங்க ஒன்றாகாது பனை மரத்துடைய பால் வந்து படுறதுனால ஒன்றாகாது இந்த மாதிரி தேய்ச்சிங்க எங்கே இருக்குதோ இந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சிங்க நம்ம பனை மரத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க ஒரு நாளைக்கு நுங்கை பற்றி போடுவோம் ஒரு நாளைக்கு பனம்பழத்தை பற்றி போடுவோம் ஒரு நாளைக்கு பனங்களத்தை போடுவோம் இதெல்லாம் எது எதுக்காக செய்கிறது உடலுக்கு என்னென்ன நன்மைன்றதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க மீண்டும் சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம்